டைம் டு டிப்ஸ். நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பிரதான் மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலயமா விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு செய்ய அழைப்பு விடுத்திருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு மூலமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமாக 52,000 வரையில் இழப்பீட்டு தொகை கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் எந்தெந்த பகுதி விவசாயிகளுக்கெலாம் இந்த திட்டம் வந்து பொருந்தும், மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த பயிர்களுக்கு காப்பீடு செய்ய முடியும், காப்பீடு செய்யறதுக்கான கடைசி தேதி என்னென்ன, மேலும் எவ்வளோ ப்ரீமியம் வந்து செலுத்த வேண்டும், எவ்வளோ இழப்பீடு ஒவ்வொரு பயிருக்கும் இழப்பீடு தொகை வந்து எவ்வளோ கிடைக்கும் சொல்லிட்டு முழு தகவலையும் நம்ம ஒன் பை ஒன்றா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்களை போகலாம். வீடியோக்களை பார்க்கறது முன்னாடி சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே தெரிகிற அந்த ரெட்ல பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இது மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த அறிவிப்பில் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ரபி பருவத்திற்கு மதுரை மாவட்டத்தில் பிற்கா அளவில் துவரை, பாசிப்பயிறு, உளுந்து, கம்பு, சோளம், நிலக்கடலை, எள் மற்றும் கரும்பு ஆகிய பயிர்களுக்கு காப்பீடு செய்ய அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த பயிர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களை பயிரிடும் குத்தகை விவசாயிகள் உட்பட அனைத்து விவசாயிகளும் இந்த திட்டத்தில் சேர தகுதியுடையவர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பயிர் வச்ச யாராக இருந்தாலும் சரி இந்த திட்டத்துக்கு வந்து பயன்பெற முடியும், குத்தகை விவசாயியாக இருந்தாலும் டெனண்டாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த திட்டத்துக்கு நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பயிர் காப்பீடு எதற்கெல்லாம் வந்து பொருந்தும் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, விதைப்பு முதல் அறுவடை வரை உள்ள பயிர்காலத்திற்கும், அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பு, புயல், ஆலங்கட்டி மழை, மண் சரிவு, வெள்ளம் போன்ற உள்ளூர் இயற்கை இடர்பாடுகளால் ஏற்படும் இழப்பு போன்ற இனங்களில் பயிர் காப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது நம்ம பயிருக்கு வந்து விதை விதைச்சதுலேருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதன் மூலமாக இன்சூரன்ஸ் நம்மளால் கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து தேவைப்படும் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும், அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து திட்டத்திற்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அதாவது முன்மொழிவு படிவம் வந்து தேவைப்படும், அதுக்கப்புறமா பதிவு விண்ணப்ப படிவம், அதாவது கிராம நிர்வாக அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட துவரை, பாசிப்பயிறு, உளுந்து, கம்பு, சோளம், நிலக்கடலை, எள் மற்றும் கரும்பு பயிர் சாகுபடிக்கான அசல் அடங்கல் வந்து தேவைப்படும். அதாவது நீங்கள் வந்து எந்த பயிர் வந்து பயிரிட்டீங்களோ அந்த பயிருக்கான அசல் அடங்கல் வந்து வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கத்தின் நகல், ஆதார் அட்டை நகல் போன்றவற்றுடன் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் போது ப்ரீமிய தொகையும் கீழ்கண்ட விவரப்படி உங்கள் உரிய தேதிக்குள் வந்து செலுத்தி பயன்பெற வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எந்தெந்த பயிர்களுக்கு எவ்வளோ வந்து ப்ரீமியம் செலுத்தணும், எவ்வளோ வந்து காப்பீடு கிடைக்கும் சொல்லிட்டு பார்க்கலாம். துவரை பயிருக்கு ஒரு ஏக்கருக்கு ப்ரீமிய தொகை 256.43 ரூபாய் வந்து செலுத்த வேண்டும். இழப்பீட்டு தொகையாக ஒரு ஏக்கருக்கு 17,095 ரூபாய் வரையில் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான கடைசி தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா 30/11/2021, அது வந்து கடைசி தேதின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக உளுந்து பயிருக்கு ஒரு ஏக்கருக்கு ப்ரீமிய தொகை 256.43 ரூபாய் வந்து செலுத்த வேண்டும். இதற்கான இழப்பீட்டு தொகையாக 17,095 ரூபாய் வரையில் கிடைக்கும். பயிர் காப்பீடு செய்ய கடைசி தேதி 15/11/2021 ஆகும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து பாசிப்பயிருக்கு ஒரு ஏக்கருக்கு ப்ரீமிய தொகை 256.43 ரூபாய் வந்து செலுத்த வேண்டும். இழப்பீட்டு தொகையாக 17,095 ரூபாய் வரையில் கிடைக்கும். பயிர் காப்பீடு செய்ய கடைசி தேதி 15/11/2021 ஆகும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நிலக்கடலை. நிலக்கடலைக்கு ஒரு ஏக்கருக்கு ப்ரீமிய தொகை 356.25 ரூபாய் வந்து செலுத்த வேண்டும். இழப்பீட்டு தொகையாக ஒரு ஏக்கருக்கு 23,750 ரூபாய் வரையில் கிடைக்கும். பயிர் காப்பீடு செய்ய கடைசி தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா 15/12/2021, அதாவது டிசம்பர் 15ஆம் தேதி வரையில் வந்து நிலக்கடலைக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எள்ளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ப்ரீமிய தொகை 122.25 ரூபாய் வந்து செலுத்த வேண்டும். இழப்பீட்டு தொகையாக 8,150 ரூபாய் வரையில் கிடைக்கும். பயிர் காப்பீடு செய்ய கடைசி தேதி 31/12/2021 ஆகும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, கம்புக்கு ஒரு ஏக்கருக்கு ப்ரீமிய தொகை 188 ரூபாய் செலுத்தி பதிவு செய்ய வேண்டும். இழப்பீட்டு தொகையாக 12,550 ரூபாய் வரையில் கிடைக்கும். பயிர் காப்பீடு செய்ய கடைசி தேதி 30/11/2021 ஆகும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக சோளத்திற்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு ப்ரீமிய தொகை 182.25 ரூபாய் வந்து செலுத்த வேண்டும். இழப்பீட்டு தொகையாக 12,150 ரூபாய் வரையில் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
மேலும் பயிர் காப்பீடு செய்ய கடைசி தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா 15/12/2021 வந்து கடைசி தேதி அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா கரும்பு பயிருக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து பிரீமிய தொகை 2,600 ரூபாய் வந்து செலுத்த வேண்டும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கான இழப்பீடு தொகையாக ₹52,000 வரையில் வந்து கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பயிர் காப்பீடு செய்ய கடைசி தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா 31/8/2022 ஆகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அடுத்த வருடம் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் வந்து இந்த கரும்பு பயிருக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து விவசாயிகள் இதுக்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். மேலும் ரபி பருவத்தில் அறிவிக்கை செய்யப்பட்ட பிற்காலில் பயிரிடும் பயிர்களுக்கு மட்டுமே காப்பீடு செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ குறிப்பிட்டிருக்க இந்த பயிருக்கு மட்டும்தான் நம்மளால் காப்பீடு செய்ய முடியும், லிஸ்ட்டில் இல்லாத பயிருக்கு நம்மளால் காப்பீடு வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் விவசாயிகளுக்கு எதனால் சந்தேகம் இருந்தால் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அறிவிக்கை செய்யப்பட்ட பிற்காக்களை தெரிந்து கொள்ள அருகிலுள்ள வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தினை விவசாயிகள் தொடர்பு கொண்டு அதன் பின் பயிர் காப்பீடு செய்யலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பயிர் காப்பீடு செய்யும் போது இந்த விஷயத்தை வந்து முக்கியமான ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எல்லாருமே வந்து முடிஞ்சவரை சிஎஸ்சி சென்டர்ஸ்லேயே வந்து பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு விளம்பரத்துக்காக நான் சொல்லலை, பப்ளிக் போர்ட்டல் யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து சரியாக ஒர்க் ஆகலைன்ற மாதிரி வந்து கமெண்ட்ஸும் சரி வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் போர்ட்டல் யூஸ் பண்ணுறதால பேமெண்ட் வந்து டெபிட் ஆகிடுது, ஆனால் ஸ்டேட்டஸ் வந்து அன்பெய்டினே வந்து காமிக்குதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நேரத்துலேருந்து ஒரு 15-20 பேர் வரைக்குமே வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பப்ளிக் போர்ட்டலில் வந்து அவாய்ட் பண்ணுறேன். அதுக்கான சொல்யூஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து தெரியல. ஸோ உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க, இல்லைனா வாட்ஸ்அப்லேயும் வந்து கண்டக்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ உங்கள் மூலமா மற்றவங்களும் வந்து பயன்பெற்றுக்கிட்டோம். ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நம்மளோட சேனல்லே வந்து 20 பேருக்கு மேலே வந்து கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, இந்த மாதிரி பப்ளிக் போர்ட்டல் யூஸ் பண்ணி நான் பேமெண்ட் பண்ணி அமௌண்ட் டெபிட் ஆகிடுச்சு ஆனால் வந்து அன்பெய்டினே காமிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் தவிர்க்க நீங்கள் சிஎஸ்சியில் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா சிஎஸ்சியில் வந்து பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரல. ஏன்னா நிறைய பேர் நேற்றுலேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களும் வந்து ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்குமே வந்து பப்ளிக் போர்ட்டலை தவிர்த்துட்டு சிஎஸ்சியிலே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிஎஸ்சி சென்டர்ஸ் போயிட்டு நீங்கள் ப்ரீமிய தொகை வந்து செலுத்துறீங்க, அதாவது இன்சூரன்ஸ் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் டுவைஸ் வந்து உங்களுடைய டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட டீட்டெயில் வந்து கரெக்டாக கொடுப்பீங்க, உங்கள் மூலமாக வேற ஒருத்தவங்க உங்களோட டீட்டெயில் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் பண்ணும்போது பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு ஒன்ஸுக்கு 2 வாட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து பேமெண்ட் வந்து கட்டுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிடுறாங்க, இதனால் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து அவங்களுக்கு கரெக்டான இழப்பீடு தொகை குறித்த நேரத்துக்கு வந்து சேர மாட்டேங்குது. ஸோ எல்லாமே கரெக்டாக கொடுத்து பே பண்ணவங்களுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் வந்து சரியாக வர மாட்டேங்குது. ஸோ நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேமெண்ட் வரதில் ரொம்பவே வந்து சிக்கல் வரும். ஸோ அதனால் நீங்கள் சிஎஸ்சி சென்டர்ஸில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாகவே பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சவரை இந்த இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து உடனே வந்து தெரியப்படுத்துங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற விவசாயம் சார்ந்த தகவலை நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்மளோட வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸ்க்ரீனில் இருக்குது. ஸோ தொடர்ந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் வாட்ஸ்அப் மூலமாக தகவலை நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவிலையும் வந்து இணைஞ்சிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டேரெக்டாக ஒன் கிளிக் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து இணைஞ்சிக்கோங்க. மேலும் அடுத்தடுத்த தகவலுக்கு தொடர்ந்து நம்மளோட சேனலில் இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை பை.